வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரவா தோசை தான் செய்ய போறோம். வாங்க அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரவா தோசைக்கு தேவையான பொருள் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரவா தோசை தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். இதுல ஒரு கப் ரவை எடுத்து ஊற வச்சு வச்சுட்டேன். ஒரு கால் மணி நேரம் ஊறிட்டு அதே அளவுல கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். ரவை எடுத்த அளவுலேயே கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் தயிர், ஒரு அரை கேரட் துருவி எடுத்து வச்சிருக்கேன். மிளகு சீரகம் நுணுக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மூணு முந்திரி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, ரவை ஊற வச்சிருக்கேன். அதில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கோதுமை, நான் வந்து மைதா சேர்க்கலை, இன்னைக்கு கோதுமை மாவுதையும் சேர்த்து செய்ய போகிறேன். எடுத்து கோதுமை மாவு சேர்த்துட்டு ஊறின ரவையில் அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கோதுமை மாவு தயிர் ரவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சீரகம் மிளகு நுணுக்கி வச்சிருக்கேன். நீங்கள் முழுசாக போடுறனாலும் போடுங்க, நுணுக்கி போடுறனாலும் போடுங்க. அப்புறமா கேரட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை தோசைக்கு மாவு தண்ணியாக தான் இருக்கணும். தண்ணி நல்லா சேர்க்கணும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும், நம்ம சுட்டுக்கலாம். நம்ம ரவை தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். தவா சூட ஆயிடுச்சு, நம்ம ரவை தோசையை சுட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரவை தோசையை திருப்பி போட்டுக்கலாம். சில பேர் திருப்பி போட மாட்டாங்க, நான் திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக மாவு இருந்தால் போட்டு ரெண்டு நிமிஷத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றுறப்ப மாவை நல்லா கலந்து கலந்துக்கிட்டே ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரவை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றிக்கலாம். இதே மாதிரி ரவை தோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.